விடிகா திமுக ஆட்சியில் மின்சாரத்துறை அலட்சியமாக செயல்பட்டு வருவதால் தொடர்ந்து மின்சாரம் திருடப்படும் சம்பவம் அரங்கேறி வருகிறது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கரடி வாழ்வி புதூரில் வேலுச்சாமி என்பவருக்கு சொந்தமான சைசிங் மில் இயங்கி வருகிறது. இந்நிறுவனத்தில் இரவு நேரங்களில் முறைகேடாக மின்சாரம் திருடப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து மின்சார வாரிய பறக்கும் படை ஆய்வு மேற்கொண்ட போது தனியார் நிறுவனம் மின் திரட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது. இந்நிலையில் சைசிங் மில் உரிமையாளருக்கு 48 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்த நிலையில் குற்றத்தை ஒப்புக்கொண்ட சைசிங் மில் உரிமையாளர் அதிகமாக அபராதம் விதித்தது குறித்து அதிகாரியிடம் கேட்டுள்ளார். அதற்கு மின் திரட்டு நடைபெற்றது இவ்வளவு நாள் எனக்கு கணக்கு முடியாததால் ஒரு வருடத்திற்கு அபராதம் விதித்ததாக அதிகாரிகள் மறுப்பலாக பதிலளித்துள்ளனர். விடிகா ஆட்சியில் கமிஷன் பெறும் நோக்கத்தோடு செயல்படும் அதிகாரிகள் மின் திரட்டு நடைபெறுவதை அறியாமல் அலட்சியமாகவே இருந்துள்ளது பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.